இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இரண்டாவது நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். முதல் நாளிலே நாம் தியானித்தோம் தாவீதை எவ்வாறு அவர் உயர தூக்கி அரியணையிலே ஏற்றி அவர் அழகு பார்த்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த இரண்டாவது நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற மனிதன் யார் தெரியுமா? யோசேப்பு. யோசேப்பை எவ்வாறு உயர்த்தி அவர் மகிழ்ந்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த யோசேப்பு 17 வயது வாலிபனாக இருக்கும்போதே ஆடுகளை மேய்க்கும் தொழிலை தான் மேற்கொண்டிருந்தான். அப்போது அந்த டைமில் இருந்தே பார்த்தீங்கன்னா அவனுடைய சகோதரர்கள்லாம் அவனை பகைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னு சொன்னால் அவன் தகப்பனுக்கு கடைசியாக பிள்ளையாக பிறந்தவனான தகப்பன் அவனை ரொம்ப நேசித்தார். அப்போ தகப்பன் அவனை ரொம்ப நேசிக்கிறாரே, நம்மள்ட்டெல்லாம் அவ்வளோ பாசமாக இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரர்கள்லாம் அந்த யோசேப்பு பேரில் ரொம்ப கோபம். அதனால் அவங்க பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொல்லி நம் ஆதியாகமம் 37:4-5 வசனங்களில் வாசிக்கலாம். இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயங்களே அந்த யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த யோசேப்பு கண்ட சொப்பனத்திலே ஒரு அரிக்கட்டு, அது நடுவாக நேராக நின்று கொண்டிருக்கிறது. சுற்றிலும் நிறைய அரிக்கட்டுகள்லாம் நேராக அவனை வணங்கி நிற்கிற மாதிரி அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். இதே ஒரு இன்னசென்ட்டாக, அதாவது வெகுளித்தனமாக தன்னுடைய சகோதரிடத்தில் சொல்கிறான், அண்ணே நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், நான் ஒரே ஒரு அரிக்கட்டு மட்டும்தான் நிற்கு, அதை சுற்றிலும் நிறைய அரிக்கட்டில் வணங்கி நிற்குது, அந்த ஒரு அரிக்கட்டு நான் தானே, நீங்கள்லாம் என்னை சுற்றி வணங்கி நிற்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய கோபம் இன்னும் அதிகமாகிட்டு, இன்னும் அதிகமாக அவனை நினைச்சிட்டாங்க, பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், ஆண்டவருக்காக நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பிசாசானவன் நமக்கு பல ஸ்டெப் நாம் சறுக்கி விழும்படியாய் பல காரியங்களை நமக்கு கொண்டு வருவான், பல சோதனைகளை நமக்கு கொண்டு வருவான். எனக்கு அன்பானவர்களே, நாம் அதை கண்டுலாம் சோர்ந்து போகாதபடி, இந்த யோசேப்பு அதை கண்டுலாம் சோர்ந்து போகலை, சரி அண்ணையெல்லாம் ஏதோ என்னை பயக்கிறாங்க, என் பேரில் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டுக்காமல் நினைச்சிட்டு விட்டுட்டே நினைச்சிட்டு போயிருக்கிறான். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் வரலாம், அநேகரால் பகைக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் வரலாம், உறவுகளுக்குள்ளே பகைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பகைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரலாம். ஆனாலும் கூட என்னை உருவாக்கின ஒரு பரம தகப்பன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அப்பா உங்களை உயரத்திலே தூக்கி வைத்து அவர் அழகு பார்க்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த யோசேப்பனுடைய சகோதரர்கள் சீகேம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆடுகளை மேய்க்கும்படியாக போயிருக்கிறாங்க. அப்போது உடனே அவனுடைய அப்பா கூப்பிட்றாரு, யோசேப்பனுடைய தகப்பன் அவனை அழைத்து சொல்கிறாரு, அப்பா உன்னுடைய சகோதரர்லாம் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க, நீ கொஞ்சம் உணவுப் பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போ, ஆடுகள் எப்படி இருக்குது, ஆடுகள் நிலைமை என்ன, உங்கள் சகோதரர்கள் சுகமாக இருக்கிறாங்களா, எல்லாம் பார்த்துட்டு வந்த செய்தியை என எனக்கு வயசாகி போச்சு, நான் போக முடியாது, ஆக நீ போய் பார்த்துட்டு வந்து எனக்கு நல்ல செய்தியெல்லாம் சொல்லுன்னு சொல்லி அவனை அனுப்பிவிடுறாங்க. அப்போ அவனும் சந்தோஷமாக போகிறான் தன்னுடைய சகோதரரை பார்ப்பதற்கு. ஆனால் பாருங்கள், சகோதரருக்கு இவனை எப்படியாவது தனியாக வர்றான், அதனால் இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொலை செய்திடணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறாங்க. ஆனால் அதிலும் அந்த ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே அந்த யூதா என்கிற சகோதரனுடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால அவன் சொல்கிறான், வேண்டாம், நம்முடைய சகோதரனுடைய இரத்தப்பழியை நாம் சுமக்க வேண்டாம், நம்ம என்ன செய்திருவோம், ஒரு இஸ்மவேலர் இடத்துல விற்றுருவோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னால் குழியில் போடுறாங்க. அதில் ரூபன் அப்படிங்கிற அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான் அண்ணன். அப்புறம் குழியிலேருந்து எடுத்து பார்க்குறாங்க, யூதாவின் மூலமாக ஒரு இஸ்மவேலர் இடத்துல நினைச்சுறாங்க, விற்று போடுறாங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த குழியில் எத்தனை நாள் கிடந்தான் என்பது நமக்கு தெரியாது இல்லையா? தண்ணி இருந்திருக்காது, சாப்பாடு இருந்திருக்காது, எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அந்த யோசேப்பு அன்றைக்கு இருந்திருப்பான். இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட குழியில் கிடக்கிறோமா? ஒருவேளை அநேகம் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையே குழி போன்று இருக்கிறது என்று சொல்லி, பணம் இல்லை என்னிடத்தில், என்னிடத்தில் எனக்கு சுக வாழ்வு இல்லை, எனக்கு ஒரு வேலை இல்லை, எனக்கு படிப்பு அறிவு இல்லை, இப்படி பலவிதமான குழிகளிலே நாம் கிடந்தாலும் கூட இந்த யோசேப்பை நாம் நினைத்து கொள்வோம். யோசேப்பை உயர்த்தி வைத்த என் தகப்பன் என்னையும் ஒரு நாளிலே உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவரிலே நாம் விசுவாசம் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கின்றார். அப்படியே இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டாங்க. இஸ்மவேலரிடத்திலிருந்து விற்று போட்ட பின்பு அவன் எங்கே போகிறான்? போத்திபாரனுடைய அரண்மனைக்கு செல்கிறான். பாருங்கள், இப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகளைத்தான் அவன் கடந்து போகிறான். இன்னும் பாருங்கள், அவன் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவனுக்கு என்ன, அவன் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இருக்காதுல்ல,
அவன் முடியெல்லாம் அப்படி வளர்ந்து ரொம்ப பார்க்குறதற்கே ரொம்ப அருவறுப்பாக இருந்திருப்பான் இந்த யோசேப்பு. தகப்பனுடைய வீட்டில் எவ்வளவு செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு மகன் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்போ தான் அந்த ராஜா அந்த ஒரு சொப்பனம் காண்றார்ல. அப்போ அந்த ராஜா சொப்பனம் காணும்போது யாருமே அந்த சொப்பனத்தை தெரிவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ தான் சொல்கிறாங்க, சிறைச்சாலையிலே சொப்பனங்களை அறிவிக்கிற ஒரு மகன் இருக்கிறான்னு சொன்ன உடனே யோசேப்பை கூட்டிகிட்டு போய் அப்படி ஹேர் கட்லாம் பண்ணி நல்ல ட்ரெஸ் போட்டு, ஏன்னா யாரை மீட் பண்ண போகிறோம், ராஜாவை மீட் பண்ண போகிறோம், ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல போகிறான், அதனால் இவன் இப்படி போகக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸோடு போகக்கூடாது, இப்படி முடியெல்லாம் வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவனை நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அவனுடைய ஹேர்லாம் கட் பண்ணி நீட்டாக அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருங்கள், நாமும் கூட நம்முடைய பாவ அருவறுப்புகளுக்குள்ளே நாம் இராதபடிக்கு நம்முடைய எல்லா அருவறுப்புகளையும் நீக்கி நாம் அவரிடத்திலே சமூகத்திலே சேரும் பொழுது நம்முடைய அப்பா நம்முடைய எல்லா குணங்களையும் எடுத்து போட்டு பாவ கரைகளை அவருடைய இரத்தத்தாலே கழுவி பரிசுத்தமுள்ளவர்களாக நம்மை மாற்றி அவரண்டை இழுத்து கொள்ளுகிறவர்களாக அவர் இழுத்து கொள்ளுகிறவராக இருக்கின்றார். ஆம், இந்த யோசிப்பை போல நம்முடைய வாழ்க்கையில் யோசிப்பை நினச்சிருப்பானா, நான் ரொம்ப உயரமான ஒரு ஸ்தானத்தில் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பானா? கொஞ்சம் கூட அவன் யோசிச்சிருக்கவே மாட்டான் இல்லையா? பாருங்கள், சொப்பனத்தை அர்த்தத்தை எல்லாம் தெரிவித்து அவன் ஆதியாகவும் 41:43 வாசிக்கிறான். ராஜா சொல்லிட்டார், நீ என்னுடைய சொப்பனத்தெல்லாம் சொல்லிட்ட, அதனுடைய அர்த்தத்தெல்லாம் சொல்லிட்ட, இதை யாருமே என்னுடைய இந்த நாட்டில் வாசிக்கிற யாருமே எந்த குறி சொல்லுகிறவர்களோ ஜோசியராலோ யாராலும் சொல்ல முடியலப்பா, ஆனால் நீ சொல்லிட்ட, பாரு நான் உன்னை எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே நான் அதிகாரியாக்கினேன்னு சொல்லி பாருங்கள். அப்பாவுடைய செயல்களை நம்ம யோசித்து பார்ப்போம். இது ஒரு மனுஷனால் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவனை எப்படி எங்கே குழியில் கிடந்தான், இஸ்மவேல் இடத்துல விற்கப்பட்டான், சிறைச்சாலையில் இருந்தான், ஆனால் இன்றைக்கி எங்கே இருக்கிறான், எகிப்தினுடைய ஒரு அதிபதியாக அவன் காணப்படுகின்றான். இப்படியெல்லாம் யார் செய்ய முடியும்? மனிதர்களாக நினைத்தால் முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் நினைத்தால் நிச்சயமாக முடியும். அவர் நினைத்திருக்கிறார், யோசேப்பை நினைத்தருளினதினாலே அவனை தூக்கி உயரத்திலே உட்காரும்படியாக வைத்தார். பாடலில் ஒன்று வரிகள் இவ்வாறு சொல்லுகிறது: குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேலே என்னை உயர்த்தி வைத்தீரே, குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேலே என்னை நிற்க வைத்தீரே, புதுப்பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே, ஆத்துமநேசரே. பாருங்க, பாடலின் வரிகள்லாம் பாருங்க, குழியிலே தூக்கி விடப்பட்ட அந்த யோசேப்பை ஆண்டவர் தூக்கி எடுத்து அரியணை ஏறும்படி எகிப்தின் அதிபதி ஆக்கும்படி செய்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான இரண்டாம் நாளின் காலை வேளைக்காகவும் என் அன்றியோடு துதிக்கிறப்பாகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, நாங்கள் முதல் நாளிலே தாவீதை குறித்து தியானித்தோம். அவனுடைய வாழ்க்கையில் எப்படி அவனை அரியணை ஏற்றி உயரத்திலே தூக்கி வைத்து அவனை உட்கார வைத்து அழகு பார்த்தீர் என்று சொல்லி, அதே போல் இந்த இரண்டாவது நாளிலே யோசேப்பை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஐயா, யோசேப்பினுடைய வாழ்க்கை அவன் கடந்து வந்த பாதையெல்லாம் நினைக்கும் பொழுது, அவனை எகிப்தின் அதிபதியாக மாறுவதற்கு அவன் தகுதியே இல்லாமல் இருந்த பொழுது நீங்கள் அவனை எகிப்தின் அதிபதியாக மாற்றினீங்க சாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு ஆண்டு சுகம் இல்லையே, எனக்கு வறுமை தான் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள், எனக்கென்று எதுவுமே இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் ஐயா நீங்கள் எடுத்து அவருடைய குழிகளிலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய உயரத்திலே கண்மலையிலே நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் சந்திக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.